சென்னை வேளச்சேரியில் அமைந்த அமைக்கப்பட்டுள்ள பாலமானது மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி விஜயநகரம் சந்திப்பில் 67 கோடி ரூபாய் செலவில் இந்த தரமணி இணைப்பு சாலை, வேளச்சேரி புறவழிச்சாலையை இணைக்கக்கூடிய இந்த இரண்டடுக்கு மேம்பாலத்தினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அமையக்கூடிய முதல் இரண்டடுக்கு மேம்பாலமான இதன் ஒரு பகுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது திறந்து வைத்திருக்கிறார். கடந்த 2016 தொடங்கப்பட்ட அந்த வேளச்சேரி பால பணிகள் நில கையெடுப்பு மற்றும் பல்வேறு தடைகள் காரணமாக கால தாமதமாகி கொண்டிருந்தது. இந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தரமணி சாலையிலிருந்து விரைவு சாலை வரை ஒரு 36 தூண்கள் அமைத்து இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளதுடன் இதன் மையப்பகுதி 50 அடி உயரம் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று விரைவு சாலையிலிருந்து தாம்பரம் சாலை வரை 17 தூண்கள் அமைத்து இந்த பாலமானது கட்டப்படுகிறது. அதனுடைய மையப்பகுதி 25 அடி உயரம் கொண்டது. 2 ஆண்டுகளில் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இப்போது பணிகள் முடிக்கப்பட்டு அதன் பாலத்தினுடைய ஒரு பகுதியானது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவேலு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தை திறந்து வைத்தவுடன் அந்த பாலத்தில் முதலாவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இதிலே பயணித்து வருகிறார். வேளச்சேரியை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் அதிகம் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் அதிக போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டதை அடுத்து இந்த போக்குவரத்து நெரிசல் பாதி அளவிற்கு மேலாக குறையும் என்பதோடு முழு பால பணிகளும் நிறைவடைந்த பிறகாக போக்குவரத்து நெரிசல் இல்லாத சூழல் ஏற்படும் என்று ஒரு நம்பிக்கையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.